அன்பு செல்வங்களுக்கு வணக்கம் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் செகண்ட் டர்ம் செகண்ட் யூனிட் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய செகண்ட் யூனிட்டில் லெட்டஸ்ட் பில்ட் லெட்டஸ் பில்ட் அவர் நாலேஜ் வெக்காப்லரி சரியா நம்மளோட சொற்கழிஞ்சியை பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் நம்ம வந்து நல்லா பிரில்லியண்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த லாங்குவேஜில் இருக்கக்கூடிய நிறைய வேர்ட்ஸும் அதுக்கான மீனிங்ஸும் நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் அதற்காக ஏற்படுத்தப்பட்ட பகுதி தான் இந்த லெட்டர்ஸ் பில்ட் அப்படிங்கிறது ஸோ லெட்டர்ஸ் பில்ட் அவர் வெக்கேபுலரி ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேம் மீனிங்ஸ் அண்ட் தென் ஆப்போசிட் இன் மீனிங் ஓகேவா அதாவது சினானிம்ஸ் அண்ட் தென் ஆன்டனிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த பிக்சரை பாருங்கள் இந்த ட்ரீயை பார்க்குறாங்க இந்த ட்ரீ எப்படி இருக்குது ஹவு இஸ் இட் இட் இஸ் எ பிக் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள் சொல்கிறாங்க உடனே ஒரு பையன் என்ன சொல்கிறான் நோ இட் இஸ் எ ஹியூஜ் ட்ரீ இல்லை இது வந்து ஹியூஜ் ட்ரீன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அங்கே ஒரு மேன் வராங்க சரியா ஒரு டேடி வராங்க அப்பா வராரு யூ போத் ஆர் கரெக்ட் நீங்கள் ரெண்டு பேருமே சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு ஆஸ் த ஃபாதர் செட் த வேர்ட்ஸ் பிக் அண்ட் ஹியூஜ் ஹாவ் சிமிலர் மீனிங்ஸ் ஸோ அப்போ அந்த ஃபாதர் என்ன சொல்கிறாங்க இந்த வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா இங்கே பிக் அண்ட் தென் ஹியூஜ் அந்த கேர்ள்ஸ் சொன்னதும் சரி இந்த பாய் சொன்னதும் சரி இவங்க ரெண்டு பேர் சொன்ன அந்த ரெண்டு வேர்ட்ஸுக்குமே மீனிங் என்ன தான் பெரியது அப்படிங்கிற ஒரே மீனிங் தான் சேம் மீனிங் தான் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறாங்க தெர் ஆர் மெனி வேர்ட்ஸ் தட் ஹாவ் த சேம் மீனிங் அதே மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது அது எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரே மீனிங் இருக்கக்கூடியதான் ஒரே பொருள் தரக்கூடிய சொற்களாக இருக்கும் சரியா வேற வேற சொற்கள் ஆனால் அதோட மீனிங் பொருள் எப்படி இருக்கும் ஒரே பொருள் தரக்கூடியதாக இருக்கும் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் வேர்ட்ஸ் தட் ஹாவ் த சேம் மீனிங் அப்படின்னு சொல்கிறோம் லெட் சி சம் எக்ஸாம்பிள்ஸ் ஓகே ஸோ லுக் அட் த ட்ரீ த ட்ரீ எப்படி இருக்கு ஹவ் இஸ் இட் இட் இஸ் அ வெரி பிக் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் பிக் ட்ரீ அப்படின்னு சொல்லலாம் ஹியூஜ் ட்ரீ அப்படின்னு சொல்லலாம் ஸோ பிக் ஹியூஜ் ரெண்டுமே சேம் மீனிங் தான் ஓகேவா நெக்ஸ்ட் இந்த மேன் ரொம்ப கோவமாக இருக்கார் ஸோ நம்ம என்ன சொல்லுவோம் ஆங்க்ரி அப்படின்னு சொல்லுவோம் ஆங்க்ரின்னு சொல்லலாம் ஹீ இஸ் ஃபியூரியஸ் அப்படின்னு சொல்லலாம் ஹீ இஸ் ஆங்க்ரி ஹீ இஸ் ஃபியூரியஸ்னு சொல்லலாம் ரெண்டும் ஒரே மீனிங் தான் அண்ட் தென் லுக் அட் திஸ் ஹாப்பி ஸ்மைல் ஃபேஸ் போட்டிருக்கோம் இல்லையா ஹாப்பி ஹாப்பின்னு சொல்லலாம் ஜாய் சரியா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம் ஜாய் அப்படின்னு சொல்லுவோம் கிளாடுன்னு கூட சொல்லுவோம் ஸோ ஹாப்பி ஜாய் கிளாட் எல்லாமே சேம் மீனிங்ஸ் ஆனால் வேர்ட்ஸ் தான் வேறு வேறு சரியா நெக்ஸ்ட் பாருங்கள் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா கட் பண்ணுறது அப்படின்னா நறுக்கிறது அப்படி வெட்டுறது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கட் அப்படின்றதுக்கு சாப் அப்படின்னு சொல்லுவேன் சாப் த வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கட் சாப் ரெண்டுமே சேம் மீனிங் வெட்டுதல் துண்டாக்குதல் அல்லது நறுக்குதல் நெக்ஸ்ட்டு பிக்சரை பாருங்கள் ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க இல்லையா ஸோ ஸ்லிம்மாக இருக்காங்க ஷீஇஸ் வெரி ஸ்லிம் சரியா ஸ்லிம்மாக இருக்காங்கன்னு சொல்லலாம் அல்லது என்ன சொல்லலாம் தின் அல்லது லீன் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஸ்லிம் தின் ரெண்டுமே ஒரே மீனிங் தான் சரியா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஐ ஏ த பிக் ஆப்பிள் இந்த ஆப்பிள் எப்படி இருக்குது ரொம்ப பெருசாக இருக்குது ஸோ பிக் ஆப்பிள்னு சொல்லலாம் இதுக்கு சேம் மீனிங் தரக்கூடிய வேர்டு என்ன அப்படின்னா லார்ஜ் லார்ஜ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் திஸ் இஸ் அ லிட்டில் டாக் இது என்ன டாக் லிட்டில் டாக் ஸோ திஸ் இஸ் அ ஸ்மால் டாக் ஸோ லிட்டில் நாளும் ஸ்மால் நாளும் சேம் மீனிங் தான் சரியா நெக்ஸ்ட் ஐ த்ரீ ய ராக் இன் த லேக் நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஏரி லேக்குனால் ஏரி நான் ஏரியில் என்ன பண்ணுறேன் ஒரு ராக் கல் பாறையே தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஸ்டோன் அப்படின்ற மீனிங்கும் ராக்குக்கு இருக்குது ராக்னா பாறை அது இன்னொன்று என்ன சொல்லலாம் ஐ த்ரீ ஸ்டோன் இந்த லேக்குன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு ஐஎம் ஸோ ஹாப்பி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஐஎம் ஸோ கிளாட் நம்ம யாரையாவது மீட் பண்ணும்பொழுது சொல்லுவோம் இல்லையா ஐ கிளாட் டு மீட் யூ உடனே தவங்களை பார்த்ததில் சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ கிளாட் ஹாப்பி ஜாய் எல்லாம் ஒரே மீனிங் தான் ஸோ இது வரைக்கும் நம்ம வேர்ட்ஸ் வித் சேம் மீனிங் பார்த்தோம் இப்போ பார்க்குறது டிஃப்ரெண்ட் மீனிங் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃபேஸ் பாருங்கள் ஸ்மைல் ஃபேஸ் ஓகே ஹாப்பி ஹாப்பிக்கு என்ன ஆப்போசிட் மகிழ்ச்சிக்கு என்ன ஆப்போசிட் துன்பம் ஸோ கவலையாக இருக்கிறது அதுக்கு என்னது சேட் ஸோ ஹாப்பி சேட் ஓகேவா ஆப்போசிட் மீனிங் பார்க்கணும் அதே மாதிரி டால் ஜிராஃப் எப்போதும் எப்படி இருக்கும் வெரி டால் ரொம்ப உயரமாக இருக்கும் அதோட இப்போ கம்பேர் பண்ணும்பொழுது மங்கீஸ்லாம் எப்படி இருக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது ஸோ உயரமாக இருந்தாட்டால் அதுவே குட்டையாக இருந்தால் ஷார்ட் ஓகேவா இது ஆப்போசிட் இன் மீனிங் அதே மாதிரி ஒரு பாக்ஸோ அல்லது ஏதோ ஒன்று ஃபுல்லாக இருந்துச்சு நிரம்பி இருந்துச்சுன்னு சொன்னால் ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் அதுக்கு ஆப்போசிட் ஃபுல்லாக நிரம்பி இருக்குது ஒன்றுமே இல்லை ஸோ எம்டி ஃபுல் எம்டி ஃபுல்லுக்கு என்ன ஆப்போசிட் எம்டி ஸோ வேர்ட்ஸ் வித் டிஃப்ரெண்ட் மீனிங் அடுத்து பாருங்கள் லைட் வெளிச்சமாக இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டினது ரொம்ப டார்க்காக இருக்குது ரொம்ப இருட்டாக இருக்குது இருள் சரியா வெளிச்சம் இருள் ஸோ ஒளி இருள் இப்படி எல்லாம் வச்சுக்கலாம் ஸோ லைட் டார்க் மாதிரி ஆன் த டாப் ரொம்ப மேலே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் டாப் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு அடியில் கீழே இருக்கிறதுக்கு பாட்டம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ டாப் அப்படின்ற வேர்டுக்கான ஆப்போசிட் என்ன அப்படின்னு சொன்னால் பாட்டம் ஸோ டாப் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் பாட்டம் இந்த த சேம் வே ஃபேட்டாக இருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லையா ஃபேட்டுக்கு ஸ்லிம் ஸோ ஃபேட் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் ஸ்லிம் ஓகேவா அதே மாதிரி திக் அல்லது தின் அப்படின்னு சொல்லுவோம் திக் இஸ் த ஆப்போசிட் ஃபார் தின் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்கள் பிக்

ஒரு வார்த்தைக்கு ஒரு வேர்டுக்கு வந்து ஆப்போசிட் மீனிங் எதிர்ச்சொல் தந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது நம்ம ஆன்டனிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரியா ஸோ ஒன்றும் இல்லை ஹாப்பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சேட் அப்படின்னு ஆப்போசிட் இருக்குது அந்த ஹாப்பியை நம்ம எப்படிலாம் சொல்லலாம் ஜாயின்னு சொல்லலாம் கிளாடுன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒவ்வொரு வேர்டு எந்த ஒரு வேர்டு எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு வேறு என்ன வேர்டை யூஸ் பண்ணி அந்த வேர்ட் சொல்லலாம் அதே மீனிங் தரக்கூடிய வேறு என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் நம்மளோட வெக்கேபுலரி நம்மளோட நிறைய வேர்ட்ஸ் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் புதுசு புதுசாக சரி அதுக்கு தான் இந்த லெட்டர்ஸ் பில்டில் വേർഡ് വിത്ത് സേം മീനിങ് അന് ആപ്പോസിറ്റ് മീനിങ് കൊടുക്കാൻ താങ്ക് യു